हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ऑरेंज வெச்சிட்டு ஆரஞ்ச் சிக்கன் எப்படி செய்யிறது புது மாதிரியான ஒரு ரெசிபி எப்படி செய்யிறதுங்க பார்க்கலாம் இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒன்னு பிரஸ் பண்ணுங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் ஆயிட்டு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் இது நம்ம மேரினேட் பண்ணனும் அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆட் மேரினேட் பண்ணனும் और स्पून पेपर पुड़ी ऐड पड़ीकेंद मारे कुछ उप ऐड पड़ी उप पता नाम पिना अपरम आड पड़ी के मुट अद आड पड़ी अद रे स्पून कॉर्नफ्लावर अद आड पड़े रे स्पून मैदा आड पड़े ना கலரி விட்டு எல்லாம் அந்த மசாலா எல்லாம் நல்ல சிக்கன்ல நல்ல படுற மாதிரி ஒரு வாட்டி நல்ல ஃபுல்லா கலரி விட்டுங்க வெட்டிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணுவீங்க நம்ம வறுக்கும்போது நல்ல உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கும் மேலே வெளிய நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு மணி நேரம் மேரினேட் பண்றோம் சமயம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் மேரினேட் பண்ணி வெச்சுக்கங்க இப்போ நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் புளிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கப் நிறைய ஜூஸ் இருக்குது அதுல garlic பூண்டு நீங்க அரை ஸ்பூன் சதச்சு போடுவோ இல்லட்டி பொடியா நறுக்கி போடுவோ ஆட் பண்ணிக்கங்க அது கூட இப்போ நான் அதே மாதிரி அரை ஸ்பூன் ஜிஞ்சர் அதே மாதிரி நறுக்கிவோ இல்லட்டி சதச்சோ போட்டுக்கங்க இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கங்க अर स्पून शुगर अर स्पून ब्राउन शुगर आड पड़ी टेस्ट ना अपार कार नम्मा और स्पून चिल्ली फ्लेक्स अदकूड आड पड़ी तेवारी कुछ उप ना आड पड़े और कलर वो इत अदरेंपून नड पड़े ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வெச்சிருக்கிற சிக்கனை நல்ல கொதிக்கிற எண்ணெயில போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வெச்சுங்க இப்போ எல்லாம் ஃபுல்லா வறுத்தாச்சு நம்ம வேற பிளேட்ல அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம और पात्र और सॉस्पैन एड़ूंगा नल्ला हॉट आना पिरगु नम्म कलंदु वेच्चिरुक्किर सॉस अदुकूड आड पण्णि पच्च मणम पोणुम एल्लाम पच्चय आड पण्ण कारणम अंद इंजी पूंडु एल्लाम पच्चय इरुक्किर कारणम नल्ला अदु पच्च मणम पोर वरैक्कुम नल्ला कोदिक्कि विडुंग इंद मारि नल्ला कोदिक्कणुम அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லட்டி 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு அரை கப் தண்ணியில நல்லா mix பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கங்க நல்லா கொதிக்கும் போது அது கட்டி அந்த மாதிரி கட்டி ஆகும் இந்த மாதிரி திக்க ஆன பிறகு நீங்க வறுத்து வெச்சிருக்கிற சிக்கனை அது கூட ஆட் பண்ணி நல்லா mix பண்ணுங்க அந்த சாஸ் கம்ப்ளீட் இது மேல படுற மாதிரி சிக்கன் மேல படுற மாதிரி நல்லா கலரி விடுங்க அவ்வளவுதாங்க நம்ம ரெசிபி ஃபினிஷ் ஆயாச்சு சூப்பரான ஆரஞ்ச் சிக்கன் ரெடி ஆயாச்சு இப்போ வேற ஒரு பிளேட்ல நமக்கு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சூடோட சாப்பிடணும் சப்பாத்திக்கு பொரோட்டாக்கு நானுக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷன் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட் வேற மாதிரி ஒரு டேஸ்ட் நல்ல புளிப்பும் இனிப்பும் இருக்கும் கொஞ்சம் காரமும் இருக்கும் இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை அது மேல ஆட் பண்ணிட்டு நல்லா சுட சுட வீட்ல பரிமாறி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல புதிய ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் until take care friends bye